இந்தாங்க மாமா சிகரெட்ட தீ பெட்டியோ செல்வி மீதி 30 காசுக்கு கடல உருண்டை வாங்கி தின்னுட்டேன் நீ திங்கிற நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா ஒரு காபி போடுறனா கூட பால் எங்க இருக்கு காபி தூள் எங்க இருக்குன்னு தெரியாம ரொம்ப அவஸ்தைப்படுறேம்மா உள்ளார அடுப்புல தோசைகள் போட்டுருக்கேன் உன் கையால ஒரு தோசை சுட்டு கொடுமா சரி அப்ப நீங்களும் வாங்க நானுமா ஆமா ஒரு தடவை நான் சுடும்போது நீங்க பாத்துக்கங்க அப்பதான் அப்பப்ப தேவைப்படும்போது என்ன தொந்தரவு பண்ணாம நீங்களே சுட்டுக்கலாம் இல்ல கதவு தாப்பால் போடுற நம்ம பழகிறது யாருக்கு தெரியாம இருக்கிறது இத பாரு நீ தப்பு தப்பா பாக்குற தப்பு தப்பா பேசுற மரியாதைய கதவு தர செல்வி யார் இப்படி செஞ்சது சொல்லுமா மாடி விட்டு ஜானுக்காக புருஷன் தோசை தொட்டு கொடுக்க சொன்னான் நான் எதார்த்தமா சுட போன அவன் கதை சாத்திட்டு என்ன பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணும் கொஞ்சம் இரு வர வேண்டாம் தயவு செஞ்சு போகாதீங்க வேண்டாங்க சொன்ன கேளுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன செல்வி இது கொஞ்சம் கூட ஈவ இருக்க இல்லாம ஒரு அநாத பெண்ணுகிட்ட இப்படி மிருகத்தனமா நடந்திருக்கா அவளை போய் சும்மா விடுறதா உங்களை கையெடுத்து கும்பிடுற இப்ப நீங்க அங்க போய் தகராறு பண்ணா இந்த விஷயம் ஊர் பூரா தெரிஞ்சு என் மான மரியாதை எல்லாம் போயிடும் சொன்னா கேளுங்க தயவு செஞ்சு போகாதீங்க உனக்கு கெட்ட பேர் வருங்கிறதுக்காக அவனை இன்னைக்கு விட்டு வச்சோம்னா நாளைக்கு இன்னொரு பொண்ணு கிட்டே இதே மாதிரி தானே கையை நீட்டுவான் இனிமே அவன் எந்த பொண்ணையும் கண்ணால கூட பார்க்க முடியாது என்ன சொல்றேன் எவ்வளவோ கெஞ்சன கதர்ன எதால முடியல கடைசியில அங்கிருந்து பாட்டில் எடுத்து முகத்திலயும் வாங்கி அடிச்சுட்டு வந்துட்டோம் சரி போய் முகத்தை கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா போ செல்வி யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க போய் முகத்தை கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற சொல்லியா என்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற செல்வி நீ விளையாட்டுத்தனமா பேசுறியா இல்ல நிஜமாவே பேசுறியா ஆமா ஊர்ல இருக்கிறவன் என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான் இந்த சமயத்துல நான் எப்படியா விளையாட முடியும் இதோ பாருமா நீ ஒரு அனாதைங்கிற வேதனை உனக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உன்கிட்ட ஆதரவா பழகினேன் அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி என்னைக்குமே என் மனசுல உன்னை பத்தி அப்படி ஒரு அபிப்பிராயத்தை நான் வச்சுக்கல அத நீ பைத்தியக்காரத்தனமா காதல வளர்த்துக்குவேன்னு எனக்கு எப்படி தெரியும் Ha ha ha!
விடுங்க.